நாடார் மகாஜன சங்க தேர்தல் மதுரை வெள்ளைச்சாமி நாடார் கல்லூரியில் விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாடார் மகாஜன சங்க பொதுச்செயலாளர் மற்றும் அனைத்து பதவிகளுக்குமான தேர்தல் வாக்குப்பதிவு ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி கிருபாகரன் தலைமையில் மதுரை வெள்ளைச்சாமி நாடார் கல்லூரியில் இன்று நடைபெற்று வருகிறது. இன்று காலை 8 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. கொட்டும் மழையும் பொருட்படுத்தாமல் வாக்காளர்கள் தங்களது வாக்கினை செலுத்தி வருகின்றனர். இந்நிலையில் தேர்தல் குறித்து நாடார் மகாஜன சங்கத்தின் பொதுச்செயலாளர் வேட்பாளர் கரிகோல்ராஜ் ஜெம் தொலைக்காட்சிக்கு அளித்த சிறப்பு பேட்டியை பார்க்கலாம். சங்கம் எடுக்கின்ற நல்ல முயற்சியில் வருகின்ற காலங்களில் அரசாங்கத்தினுடைய அதிகாரிகளாகவும் மாணவர்களை உருவாக்க வேண்டும் என்பதால் சங்கத்தினுடைய அடுத்த காட்சியாக ஒரு 110 வருடங்களுக்கு முன்னால் சங்கம் தோற்றியுள்ளது. எந்த நாடாருக்கு எது கிடைக்கவில்லையோ அதை பெற்றுத் தர வேண்டும் என்று நினைத்தார்கள். அதே வழியில் இன்றைக்கும் நாடார் மகாஜன சங்கம் தொடர்ந்து அந்த பணியை வந்திருக்கின்றது. நல்ல ஆதரவளித்திருக்கிறார்கள். உறுதியாக வெற்றி பெற்று நல்ல பணியை செய்வோம்.